மிராக்கல்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம வந்து தேங்காய் பால் இருக்கு பார்த்திங்களா, அதை வச்சு சாப்பாடு எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, ஒரு படி அரிசி, சரிங்களா, அதாவது ஒரு படி அரிசினா முக்கால் கிலோ அரிசி, சரிங்களா, அரிசி, மூணு தக்காளி, ஒரு மூடி தேங்காய், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரெண்டு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் தாளிக்க எண்ணெய், கடுகு, சோம்பு, அந்த பிரியாணி இலை, தேவையான அளவு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், உப்பு எடுத்து வச்சுக்கோங்க, மஞ்சத்தூள் கொஞ்சம், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி செய்கிறது அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு அந்த ஒரு மூடி தேங்காய் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து சுத்தமாக திருவி எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு அடித்து நல்லா அந்த முக்காப்படி அளவு தண்ணி அளவு இருக்குது பார்த்திங்களா, அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த தேங்காய் தண்ணியை அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் பாலை வந்து அரைச்சி நல்லா நம்ம ஒரு சொம்பு அப்படின்னு கணக்கு வச்சோம்னா, ரெண்டு சொம்பு வந்து நம்ம தண்ணி ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் குக்கரில். அதுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா புழிஞ்சி அரைச்சி வச்சுக்கோங்க தேங்காய் பாலை. அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து தண்ணி யூஸ் பண்ண போகிறதே கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து ஃபுல்லாகவே தேங்காய் பால் மட்டும்தான். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு சோம்பு பட்டை எல்லாம் போட்டு இலை எல்லாம் போட்டு பொரிஞ்சதும் வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயத்தை போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இது மல்லி தவை புதினா தவை இருந்ததுன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு வணக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வணங்கினதும் தக்காளி போடுங்க. தக்காளி போட்டு வணக்கிட்டு அப்புறம் பச்சை மிளகாவை போட்டுக்கோங்க. பச்சை மிளகாவை போட்டு வணக்கிட்டு உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுட்டு உப்பு தேவையான அளவு இவ்வளவோ போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அரிசியை வந்துட்டு ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க, சரிங்களா. வணக்கிட்டு அந்த தேங்காய் பால் இருக்குது பார்த்திங்களா, அதை நல்லா வடிகட்டி அதில் ஊட்டுங்க. குக்கரில் ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை போடுங்க. அரிசி போட்டுட்டு குக்கரை மூடிடுங்க. மூடிட்டு ஒரு மூணு விசில், நார்மலாக உங்கள் குக்கர் வந்து ரெண்டு விசில் வரும், ஒரு சில பழைய குக்கர் அப்படின்னாக்கா மூணு விசில் வரும். மூணு விசில் விட்டு இறக்கிடுங்க. இறக்கிட்டு சர்வ் பண்ணும்போது புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை மூணையும் கொஞ்சம் சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு அதை தூவி விட்டு சர்வ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து ஆனியனும் அதான் தயிர் பச்சடி இருக்குது பார்த்திங்களா, அதையும் யூஸ் பண்ணிங்கன்னா போட்டு சர்வ் பண்ணால் பிரியாணி மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து தயிர் பச்சடியில் வெங்காயம் மாங்காய் இருந்தால் போட்டுக்கோங்க, கேரட்டு வெள்ளரி பழம் இருக்குது பார்த்திங்களா அது இருந்தால் போட்டுக்கோங்க, பச்சை மிளகாய் இருந்ததுன்னா போட்டுக்கோங்க, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும், யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.